வெல்கம் டு தமிழ் ஆல் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் சேனல். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, லுக்காஸ் கிக்விஸ் அவரு பாத்தீங்கன்னா சென்னை எஃப்சிக்கு வர போறாரா, அவரு பாத்தீங்கன்னா போலாந்து நாட்டை ஸ்ட்ரைக்கர், அவரு சென்னை எஃப்சிக்கு வருவார்னு நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய சோர்சஸ் கூட கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, அதை பத்தியும் பாக்கலாம். அடுத்த சென்னை எஃப்சி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, மெமோ நம்ம டீமுக்கு ஆடமாட்டாருன்னு. நன்றி மெமோன்னு சென்னை எஃப்சி அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால இந்த சீசன் நம்ம மெமோ வந்து சென்னை எஃப்சிக்கு ஆடமாட்டாரு நண்பா. ஓகே நண்பா, நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நமக்கு ஆள் கொடுத்துக்கோங்க. யாருப்பா இந்த லுக்காஸ் கிக்விஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு ஏஜ் 33, அவரோட நேஷனாலிட்டி போலாந்து, அவரோட பொசிஷன் ஃபார்வர்ட். அதனால இவரோட புஷ் ஃபார்வர்ட்னாலே நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் இவர் நல்ல பிளேயர் நண்பா. ஏன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு நல்ல ஸ்டேட்ஸ் கூட இருக்கு, நல்ல கோல்ஸ் அடிக்கிறாரு. எல்லா சீசன்லயும் எல்லா டீமுக்குமே நல்லா பெர்ஃபார்ம் போன கரண்ட் அவரோட பழைய டீமுக்கு கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு நண்பா. அதனாலதான் சொல்றேன், இவர் தரமான பிளேயர், லண்டன் சிட்டியோட இவர் நல்ல தரமான பிளேயர் நண்பா. சென்னை எஃப்சி இந்த போலாந்து ஸ்ட்ரைக்கரை சைன் பண்ண என்னைய பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு எனக்கு தோணுது நண்பா. நீங்க சொல்லுங்க, போலாந்து ஸ்ட்ரைக்கர் இவர் வந்து சென்னை எஃப்சிக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லுங்க. ஆனா சென்னை எஃப்சி அட்வான்ஸ் டாக்ஸ்ல இருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா மேபி சென்னை எஃப்சி இவரை சைன் பண்ணலாம் நண்பா, அதையும் சொல்லிக்கிறேன். க்ளோஸ் டாக்ஸ் கூட போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவர்கிட்ட கேட்டப்ப சென்னை எஃப்சி ஃபேன்ஸ் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, இது மாதிரி நாங்க பேசியிருக்கோம், நான் பேசினேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னும் க்ளோஸா இருக்கும், கூடிய சீக்கிரத்துல சைனும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னும் கடைசி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல, இன்னும் அவர் சைன் பண்ணல. அவரே சொல்லியிருக்காரு, இன்னும் நான் சைன் பண்ணல ஆனா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நண்பா. இதை வச்சு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிருக்கலாம். ஓகே நண்பா, இவரு நம்ம டீமுக்கு வந்தா நல்லா இருக்கும்னு என்னை பொறுத்தவரைக்கும் தோணும். நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க, இவரு நம்ம டீமுக்கு வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு. அடுத்தது பாத்தீங்கன்னா, நம்ம மெமோவை சென்னை எஃப்சி அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க, நன்றி மெமோன்னு சொல்லிட்டாங்க. அதனால மெமோ பாத்தீங்கன்னா இந்த சீசன் நம்ம சென்னை எஃப்சிக்கு ஆடமட்டுறானா, மெமோ நல்லா பண்ணாருங்க சென்னை எஃப்சிக்கு. ஒன்னு சீசன் அவரோட நல்ல பெர்ஃபார்ம், அவரோட பொசிஷன்லாம் அவர் கரெக்டா ஆனாரு. ஆனா நம்ம சென்னை எஃப்சி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே பரவாயில்ல, ரிலீஸ் பண்ணதுல ஆனா டான் அண்ட் ஆஃபா இருந்தாருங்க, அதான் நான் சொல்ல முடியும். டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் நான் சொல்லுவேங்க. நீங்க சொல்லுங்க மெமோ எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு. ஆனா சென்னை எஃப்சி மெமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே நண்பா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இது மாதிரி மெமோ சென்னை எஃப்சி ரிலீஸ் பண்ணுவாங்க கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்பதான் சென்னை எஃப்சி ரிலீஸ் பண்றாங்க. ஓகே நண்பா, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் பட்டன் ஆள் குடுத்துக்கோ. அப்படியே லைக் பட்டன் தட்டிட்டு உங்க எல்லா சென்னை எஃப்சி ஃபேன்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.